சங்கரன் கோவிலில் உள்ள தனியார் பள்ளி மற்றும் விவேகானந்தா ஸ்கேட்டிங் கழகம் இணைந்து நடத்திய ஸ்கேட்டிங்கில் 2ஆம் வகுப்பு மாணவன் உலக சாதனை புரிந்துள்ளான். நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவிலில் தனியார் பள்ளி மற்றும் சுவாமி விவேகானந்தா ஸ்கேட்டிங் கழகம் இணைந்து நடத்திய ஸ்கேட்டிங் உலக சாதனை நிகழ்ச்சியில் தனியார் பள்ளியைச் சேர்ந்த 2ஆம் வகுப்பு மாணவன் ஆதவன் 10 கிலோமீட்டர் தொலைவை 32 நிமிடங்கள் 48 நொடிகளில் கடந்து உலக சாதனை புரிந்தார். மேலும் இப்போட்டியானது சங்கரன் கோவில் கழுகுமலை சாலையில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவை மையமாக கொண்டு நடைபெற்றது. மேலும் போட்டியை அமைச்சர் மற்றும் ஆட்சியர் இணைந்து துவக்கி வைத்தனர். கடுமையான மழை பெய்த நிலையிலும் தனது ஸ்கேட்டிங்கை நிறுத்தாமல் சென்று உலக சாதனை புரிந்தது கான்பூரின் கண்களை சிலிர்க்க வைத்தது. செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, வயது 7. இவர் வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சி சாதனை பண்ணியிருக்கிறாரு சொல்லுவேன். ஏன்னா இன்னொரு உலக சாதனையே எடுத்துக்கிட்டோம்னா நியூசிலாந்தை சார்ந்த ஜேம்ஸுங்கிற 8 வயசு மாணவர் தான் பண்ணியிருக்கிறாரு. இன்னைக்கு இவர் 7 வயசில் அது 32 நிமிஷம் 48 செகண்டில் இன்னைக்கு அற்புதமான ஒரு புரட்சி பண்ணியிருக்கிறாருன்னா இன்றைக்கி உண்மையிலேயே எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான விஷயம். அந்த மாணவனை பற்றி ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, பல்வேறு மாவட்ட மாநில பல்வேறு விதமான அவேர்னஸ் ப்ரோக்ராமை கலந்துக்கிட்டு அவங்க அம்மா அப்பா பயிற்சியாளர் ஆனால் எங்கள் பள்ளியினுடைய முதல்வர் ஆசிரியர் பெருமக்கள் கொடுத்த ஊக்கத்தினால இன்னைக்கு உலக சாதனை செஞ்சுருக்கான். முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.